வணக்கம் தலைவரே. வணக்கம் சார். என்ன ரஜினி ரஜினி ரஜினியில வச்சு தலையில தூக்கி ஆடுறாங்க தமிழ் மக்கள் சார்? ஒன்றும் இல்லை சார், நான் அதாவது ரஜினிகாந்த் வந்து அவர் குடும்ப விஷயமா இருக்கட்டும் அரசியல் விஷயமா இருக்கட்டும் இதெல்லாம் ஒதுக்கிடுங்க, இதெல்லாம் நம்ம எதுவும் பேசலை, அதெல்லாம் அவருடைய பர்சனல், அதெல்லாம் விட்டுடலாம். ரஜினிகாந்த்ன்ற ஒரு பிம்பம் தமிழ் சினிமா உலகத்தில் அறிமுகமாகிறதுக்கு முன்னாடி தமிழ் சினிமா எப்படி இருந்ததுன்னு இங்கே யாருக்குமே வந்து ஈஸியாக சொல்லிடுறாங்க, நான் தான் அடுத்த ரஜினி, நான் தான் அடுத்த சூப்பர் ஸ்டாரு, இல்லை நான் ரஜினிக்கு மேலே போயிட்டேன், நான் ரஜினியோட சைடில் போயிட்டேன்ற மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒதுக்கிடுங்க. ஒரே ஒரு விஷயம் நல்லா சொல்ல கிளியராக புரிஞ்சுங்க, தமிழ் சினிமா உலகத்தில் ரஜினிகாந்த்ன்ற ஒரு பிம்பம் வர்றதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது? தமிழ் சினிமா உலகத்தில் ஒரு காமெடி நடிகர் கூட வந்து நல்லா ஃபேராக இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஒன்றுங்க நாகேஷ், சந்திரபாபு, தங்கவேலு, என்எஸ் கிருஷ்ணன் சார், இவங்கெல்லாம் எடுங்க. இவங்கெல்லாம் என்ன பிளாக் ஆன ஆளுங்களா? எல்லாருமே வந்து அவ்வளோ ஃபேராக இருந்த ஆளுங்க. ஒரு காமெடி நடிகராக இருக்கட்டும், ஒரு துணை நடிகராக இருக்கட்டும், ஏன் அந்த காலத்தில் பாட்டுக்கு கூட பின்னாடி டான்ஸ் ஆடுவாங்க தெரியுங்களா, அவங்க கூட அவ்வளோ வெள்ளையாக இருப்பாங்க சரிங்களா. ஆனால் மொழி தெரியாத ஒரு ஸ்டேட்டு, தமிழே எழுத படிக்க தெரியாத ஒரு நபர் உள்ளே வராரு. வந்ததுக்கப்புறம் இவர் கருப்பாக இருக்கார், முடி இது மாதிரி இருக்குது, மூஞ்சி நல்லா இல்லை, எவ்வளோ விமர்சனம் பண்ணாங்க. ஒன்று, ரஜினிகாந்த்ன்ற பிம்பம் வந்து தமிழ் சினிமாவில் கோலாதிச்சதுக்கு பிறகு எத்தனை நடிகர்கள் கருப்பு நடிகர்கள் வந்தாங்களோ யாருக்காச்சும் தெரியுமா? அதுக்கு முன்னாடி வரைக்கும் யாராச்சும் ஒரு கருப்பு நடிகர் காட்ட, ரஜினிகாந்த் வரதுக்கு முன்னாடி ஒரே ஒரு கருப்பாக இருந்த நடிகர் ஒரு நடிகர் காட்ட சொல்லுங்க பார்க்கலாம். நான் சொல்லுவேங்க, ரஜினிகாந்த் வந்ததுக்கப்புறம் எத்தனை நடிகர் வந்தாங்கன்ட்டு, பார்த்திபன், முரளி, ராஜ்கிரண், விஜயகாந்த், சரவணன், எத்தனை கருப்பாக அந்த நடிகர்கள் கதாநாயகங்களாம் இங்கே கோலாச்சிருக்காங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? ஏ விளையங்க நிறமே வேணாண்டா, நான் ஐட்டே இல்லாமலாம் கூட நான் என் திறமையை காட்டுவேன். பாண்டியராஜன், இயக்குனர் பாண்டியராஜன், பாண்டியன், எத்தனை நடிகர்கள் வந்திருக்காங்க தெரியுமா? குள்ளமா இதுவே தேவையில்லை, திறமை இருந்தால் போதும் தமிழ் சினிமாவில் முன்னேறலாம் அப்படின்ட்டு. இதுலக்கு மூலக்காரன் யாருங்க? ரஜினிகாந்த் ஒரு பிம்பம் வந்தது பிறகுதானே இந்த இதெல்லாம் வந்தது. ரஜினிகாந்த்ன்ற பிம்பம் வந்தது முன்னாடி வந்துச்சா? இன்னும் சொல்ல போகிறாங்க, ரஜினிகாந்த் ஏன் தலையில் தூக்கி வச்சு கொண்டாடணும், ரஜினிகாந்தியாக இது பண்ணி கொண்டாடணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்களா? அவ்வளோ ஒன்றும் கிடையாதுங்க. அதாவது உண்மையை சொல்லப்போனால் அந்த நம்ம சினிமா வந்து நம்ம ரசித்து எப்படின்னா எம்ஜிஆர் சிவாஜி காலத்துலேருந்து சினிமா வந்து இங்கே பெரும்பாலும் புகழ்பெற்றது. எம்ஜிஆருக்கு என்ன மாதிரி ஆடியன்ஸ் இருந்தாங்க? அவருக்கு என்ன பெண்களோட கூட்டம் அலைமுதிச்சா தேட்டரில்? ஒன்றும் கிடையாது. எம்ஜிஆருக்கு இருந்த கூட்டம் யூத் ஆடியன்ஸு, கிட்டத்தட்ட 18 வயசுலேருந்து 35-40 வயசுக்குள்ளே இருக்கிற இளைஞர்கள் கூட்டம் தான் எம்ஜிஆருக்கு அதிகம். மொத்தமாக குடும்பம் குடும்பம் வந்து கொண்டாடல. சிவாஜி கணேசன் சாருக்கு எடுத்துங்க, அவருக்கு வந்து இளைஞர்கள் கூட்டத்தை விட பெண்கள் கூட்டம் தான் அதிகமாக அவர் படத்தை பார்த்து ரசித்தாங்க. ஏன்னா அவர் நிறைய சென்டிமெண்ட் படங்கள், அப்பா பண்ணும் படங்கள், அண்ணன் தங்கை கதைகள் ரொம்ப எடுத்ததுனால பெண்கள் வந்து அதிகமாக ரசித்தாங்க, ஒட்டுமொத்த குடும்பமும் ரசிக்கல. ஆனால் அவர் ரஜினிகாந்த் படம் ரிலீஸ் ஆச்சுன்னா வீட்டில் அதாவது பிறந்த 2 வயசு குழந்தையிலிருந்து 70-80 வயசு தாத்தா வரைக்கும் ஒரு குடும்பத்தில் எல்லாருமே எதிர்பார்த்தாங்க ரஜினிகாந்த் படத்தை மட்டும்தான் தமிழ் சினிமா உலகத்தில். இது நான் சொல்லணும் இல்லை, நீங்கள் எந்த குடும்ப ஒரு குடும்பத்தில் போயிட்டு இன்றைக்கி குடும்பம் கேளுங்க, ரஜினிகாந்த் படம்னா குடும்பமே போகும். ஒரு விஜயஜித் ரிலீஸ் ஆனால் அந்த குடும்பத்தில் ஒருத்தன் தான் ஈகராக இருப்பான், ஆனால் ரஜினிகாந்த் படம் எல்லாருமே போவாங்க. அதுதான் வந்து ரஜினிகாந்தோடைய பெருமை. ஒன்று, தமிழ் சினிமா உலகத்தில் ஒரு குடும்ப மொத்தத்தையும் ஈர்த்த ஒரே நடிகர் யாருன்னா திரு ரஜினிகாந்த் அவர்கள் தான். இன்னும் என்ன பெருசாக சாதனை பண்ணிட்டாரு? ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன், நல்லா புரிஞ்சுங்க. இந்த கடந்த 40 வருஷத்தில் ரஜினிகாந்த் அவர்களுடைய வசூல் சாதனை என்ன? ஒரே சின்ன உதாரணம், 1990 2000 வரைக்கும் ரிலீஸ் ஆன படங்கள் கிட்டத்தட்ட வந்து ஒரு 1000 படங்களுக்கு மேலே இருக்கும். இதில் நம்பர் 1 படம் வசூல் எந்த படம் தெரியுமா யாருக்காச்சும்? படையப்பா திரைப்படம். 1998 ஏப்ரல் 10 ரிலீஸ் ஆன கேஎஸ்ருக்குமே இயக்கத்தில் வெளிவந்த அந்த படையப்பா திரைப்படம் தான் அந்த 10 வருடத்திலேயே அதிக வசூல் செய்த நம்பர் 1 படம். இது எத்தனை பேருக்கு தெரியும்? சரி, இதையும் விடுங்க, 2000 to 2010 வரைக்கும் அடுத்த 10 ஆண்டுகள் வாங்க, தள்ளி வாங்க, அடுத்த 10 ஆண்டுகளில் இதே மாதிரி 1000 படங்களுக்கு மேலே ரிலீஸ் ஆகிருக்கும். அதில் நம்பர் 1 படம் எதுன்னு தெரியுமா? எந்திரன். 2010 வெளியான எந்திரன் திரைப்படம். இந்த திரைப்படம் தான் இந்த 10 ஆண்டுகளிலேயே வசூல் செய்த சாதனை பண்ணியிருந்த முதல் தமிழ் படம், அதாவது அதிக வசூல் செய்த முதல் படம். சரி, இதையும் விட்டுருங்க, 2011 to 2020 இந்த 10 ஆண்டுகளில் ரஜினிகாந்தோடய படத்தில் வசூல் சாதனை தெரியுமா? 2.2 கிட்டத்தட்ட 850 கோடிக்கு மேலே வசூல். எந்த நடிகர் படம் இந்த 10 ஆண்டுகளில் 850 கோடி வசூல் செஞ்சுது? இல்லை, அதுலேயும் இன்னொரு படமும் இருக்குது, கபாலியும் பண்ணிருக்கு. முதல் ரெண்டு இடத்த பிடிச்ச படமே அந்த ரஜினிகாந்த் அவர்கள் படங்கள் தான். சரி, இதெல்லாம் விடுங்க, 2020 இப்போ 2024 நடந்துகிட்ருக்கு, இந்த 4 வருஷத்தில் எந்த படங்க அதிக வசூல் செஞ்ச படம்? ரஜினிகாந்த் அவர்களே சமீபத்தில் வெளியான ஜெயலலிதா திரைப்படம் இன்றைக்கு வரைக்கும் இந்த 4 வருஷத்தில் இப்போ எதாவது டாப்பில் நிற்குது. இப்போ இதுக்கு மேலே என்ன ஒரு நடிகர் புகழ் வேணும்? இன்னும் என்ன ஒரு இந்த மாதிரி நடிகர்கள் நம்ம தமிழ் சினிமா உலகத்தில் பார்க்க முடியுமா? 40 ஆண்டுகாலமோ இன்னும் இவருடைய படத்துடைய வசூலியே நெருங்க முடியல. அப்புறம் வந்து நான் அடுத்த சூப்பர் ஸ்டார் ஆக போகிறேன், நான் சைடில் சூப்பர் ஸ்டார் ஆக போகிறேன், நான் மேலே நின்று சூப்பர் ஸ்டார் ஆக போகிறேன்னு சொல்கிறதுலாம் ஒதுக்கி வச்சுட்டு ரஜினியோட அருமை பெருமை என்ன, ரஜினியோட இது என்ன? ஒன்றும் இல்லைங்க, ஒரு சிம்பிளாக ஒரே லாஜிக் சொல்கிறேங்க. ஒரு குக்கிராமம், அதாவது தமிழ்நாட்டை விட்டுருங்க,
ஆந்திரா, கர்நாடகா, கேரளா விட்டுருங்க, ஒரு ஹரியானா, ஒரு சண்டிகர், ஒரு பீகார், ஒரு அசாம், ஒரு ஒரிசா, இங்கெல்லாம் போயிட்டு மலைக்கு மேலே இருக்கிற ஒரு குக்கிராமத்தில் போயிட்டு பஸ்ஸே போகாத ஊர், நடந்து போக கூட இல்லாத ஒரு வழியில் போயிட்டு இருக்க ஒரு கிராமத்தில் போயிட்டு இந்த ரஜினிகாந்த் ஃபோட்டோவை காட்டுங்க, அவன் கரெக்டாக சொல்லுவான் இது யாருன்ட்டு. சரியா, அவன் என்ன டெக்னாலஜியில் வளர்ந்தவங்களா, இல்லை டெய்லி நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு இருக்கவங்களா, இல்லை டெய்லி சினிமா உங்களுக்கு சுற்றிட்டு இருக்கவங்களா, கரெக்டாக சொல்லுவான். இங்கே ஒரு ஷாருக்கானியோ சல்மான் கானியோ இங்கே போயிட்டு இருக்கிற ஒரு குக்கிராமத்தில், தமிழ்நாட்டில் ஒரு மூலையில் இருக்கிற குக்கிராமத்தில் காட்டினா தெரியுமா? இன்னும் சொல்ல போனால் அந்த ஊரில் நம்ம தமிழ் நடிகர் படம் எங்கேயோ ஒரு மூலையில் ஒரு தேட்டர் ரிலீஸ் ஆகும். இங்கே ஷாருக்கான் சல்மான் கான்ப்ரோ எத்தனை தேட்டர் ரிலீஸ் ஆகும் தமிழ்நாட்டில்? எங்கே இங்கே ஒரு மூலம் முடுக்கில் இருக்கிற ஒரு குக்கிராமத்தில் போயிட்டு ஒரு வயசான ஆர்வலர்கிட்டையோ இல்லை ஒரு வியாபாரம் பண்ணுறக்கிட்டையோ இந்த ஃபோட்டோ கம்மியாக அவர் சொல்லுவானா? இதுதான் ரஜினிகாந்தோடைய பெருமை. இதெல்லாம் தெரியாமல் அவர் கன்னடக்காரரு, அவன் இது பண்ணுறாங்க, அது எங்க எந்த மொழியாக இருந்தால் நாங்கள் ஒன்று உங்களை ஒருத்த ஒரு கலைஞன் மகிழ்விக்கிறானா அவன் நம்ம கொண்டாடி தான் ஆகணும். இன்னொரு விஷயம் சொல்லுவாங்க, ஏன் நம்ம தமிழ் படங்கள் கர்நாடகா ரிலீஸ் ஆகிறதே கிடையாதா? ஏன் நம்ம தமிழ் படங்கள் ஆந்திரா ரிலீஸ் ஆகிறதே கிடையாதா? அப்போல்லாம் வந்து இவன் தமிழ்நாட்டுக்கான அவங்க ஒதுக்குறாங்களா? ஏன் எத்தனை நடிகர் நம்ம தமிழ் நடிகர்கள் வெளிநிலை மாநிலத்தில் இருக்காங்க, வெளி மாநிலத்தில் இன்னும் சூப்பராக திகழ்ந்துட்டு இருக்காங்க, தமிழ்நாட்டை படித்து தமிழ்நாட்டை பூர்வீகமாக கொண்ட நடிகர்கள் பல்வேறு விதமான மாநிலங்களில் இன்னமும் பெரிய பெரிய சூப்பர் ஸ்டாராக திகழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ நம்ம வந்து போகலாம், மற்றவங்களும் அதாவது வந்தாரே வாழ வைக்கிறது தாங்க தமிழகமே. அப்பேற்பட்ட மனுஷனை வந்து விமர்சனம் பண்ணுறதுலாம் வந்து எந்த விதத்துலையுமே இதுவே லாஜிக்கே கிடையாத ஒரு விஷயமாக தான் இருக்கும். அதாவது எப்படி சொல்லுவாங்களே, கெட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்கள்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி தான் ரஜினிகாந்த். அவர் வந்து ஒரு இடத்த அச்சீவ் பண்ணி வச்சுருக்காரு, நீங்கள் அதுக்கு கூட மேலே போகணும் ஆசைப்படுங்க, ஆனால் நான் தான் அடுத்த ரஜினிகாந்த்னு சொல்கிறது வந்து ஏற்புடையதாக இல்லை, அது நகைச்சுவைக்கே தான் உள்ளாகும். சரிங்களா, ரஜினிகாந்த் கூட நான் பெரிய ஆளாகணும்னு யோசிங்க, அது தப்பே கிடையாது. ஆனால் நான் தான் அடுத்த ரஜினிகாந்த்னு சொல்கிறது ஒரு நகைப்புக்கு உண்டான விஷயம்தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.